ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓபி 27 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் புது ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கேம்குள்ளே நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டரோட ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க நண்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிள் அழுத்தி அது கொடுத்துருங்க நண்பா. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், நேற்று அப்டேட் பண்ண எலைட் பாஸை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துடலாம். வாங்க கைஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா, ஃப்ரீ பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 எஃப் டோக்கன் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீப்புக்கு ஸ்கின் தராங்க. ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்கிற அளவுக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பேட்ச் கலெக்ட் பண்ணாக்கா அந்த அவதார் தராங்க. அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் 10 பேட்ச் கலெக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேனரு, அதுக்கப்புறம் அந்த பேனரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 பேட்ச் கலெக்ட் பண்ணாக்கா இந்த ஃபீமேல் வந்து பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ராயல் ஓச்சரி சம்திங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணால் கிடைக்கும் நண்பா. அதுக்கப்புறம் இந்த பண்டில்ஸ், ஃபீமேல் பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா இந்த ஃபீமேல் பண்டில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஈவோ கன்னு என்ன கண்ணுக்கு தரான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அவன் தான் ட்ராகன் போட்டிருந்து. என்னடா இது, MP40 போட்டிருக்கானுவன், பார்த்தா ட்ராகன் காட்டுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாக்கா ஸ்கேரு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கோபுரா MP40 டோக்கன் தர மாதிரி போட்டிருக்கானுங்க, அதுலேயும் போட்டிருக்கானுங்க. சரி, நல்ல வேலை சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி, கறி வெட்டுற கத்திக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஏதோ சொல்கிற அளவுக்கு லட்டெல்லாம் பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல. இந்த எலைட் பாஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல நண்பா. இந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப அருமையாகவே இருக்குது நண்பா. எதுவும் ஒவ்வொல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் போட்டுட்டேன், எனக்கு என்னவோ அந்த எலைட் பாஸ் பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு, அதனால் போட்டுட்டேன். இந்த ஃப்ரீயாக அந்த டிஷர்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் பார்த்தா இது வந்து வெஸ்ட்லாம் ஹைடு பண்ணுற மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த பேனர் தராங்க, தாம்சனுக்கு ஸ்கின்னு தராங்க நண்பா, கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதுக்கு எந்த விதமான பவருமே எதுவுமே கிடையாது, அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலைட் பாஸில் ஒரு எமோட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஆனால் அந்த எமோட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மொக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இது போன எலைட் பாஸ் ஒரு 2-3 எலைட் பாஸ் எதுவுமே தரவே இல்லை, இந்த எலைட் பாஸுக்காவது ஏதோ ஒரு எமோட் கொடுத்துருக்கானுங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்த எலைட் பாஸ் கண்டிப்பாக போட்டுருங்க, எப்படியும் கண்டிப்பாக எந்த வித ஈவெண்ட்லேயும் டிஸ்கவுண்ட்லேயும் விட மாட்டாங்க, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா போன எலைட் பாஸுக்கு மைஸ்டரி ஷாப் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தானுங்க, பஸ்ஸில் பார்த்தா எதுவுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் தரானுங்க, இந்த ஸ்டோன் தரானுங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் பவுண்டரி டோக்கன் தரானுங்க, அதுக்கப்புறம் இந்த ஈவோகன் தரானுங்க, அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வவ்வால் பறக்கிற மாதிரியாக இருக்குது, எதுக்கு வவ்வால் வச்சு கொண்டு வந்தாங்கன்னு தெரில, ஏதோ பரவாயில்ல, எதோ கொண்டு வந்திருக்காங்க, எது சொல்கிற அளவுக்கு பரவாயில்ல நண்பா. இந்த எலைட் பாஸு கண்டிப்பாக போடலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நண்பா, அந்த ஃபீமேல் பண்டல் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் மேல் பண்டல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் தான் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்க இந்த மேல் பண்டில் அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ், சொல்கிற அளவுக்கு இல்லை, ஏதோ பரவாயில்ல. சரி, வாங்கிக்க வேண்டியது தான். ஆனால் எந்த வித டிஸ்கவுண்ட்லாம் கண்டிப்பாக நம்ம சர்வருக்கெலாம் தரமாட்டாங்க நண்பா, நம்ம சர்வர் பொறுத்த அளவுக்கு டாப்அப் பண்ணி நல்லா காமிச்சிட்டானுங்க, நல்லா பணம் சம்பாதிச்சிட்டானுங்க, அதனால் நம்ம சர்வருக்கெலாம் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்லாம் விடவே மாட்டாங்க நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், மேஜிக் கியூப்பில் இந்த ரெண்டு பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அதர் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு பண்டில்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதில் இந்த ஃபீமேல் பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மேல் பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேஜிக் கியூப்பில் இந்த ரெண்டு பண்டில்ஸ் கன்ஃபார்மாக ஆட் பண்ணுவாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், வேறு ஒரு சர்வரில் டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜெஸ்ஸி வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இன்குபேட்டரில் வந்த பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா விட்டுருக்காங்க. ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணாக்கா அந்த இன்குபேட்டர் பண்டில்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் 500 டைமண்ட் டாப் அப் பண்ணாக்கா அந்த ஜெஸ்ஸி பண்டில்ஸ் வந்து கிடைக்கும் போல் ரேண்டமாக, அதில் இருக்கிற கலர்ஸை வச்சு எதனா கிடைக்கும் போல்.
வந்துருந்தா நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதர் சர்வர் தான் நம்ம வந்துருக்கு. இந்த இந்த ஜெஸி பண்டல் பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நம்ம சர்வருக்கு எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் வருமானு தெரியல, கன்ஃபார்மாக இது பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் விட்டுருக்காங்க நண்பா. இந்த ஜெஸி பண்டல் கண்டிப்பாக எடுக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது, ஆனால் வருமானு தெரியல. வந்துன்னா கன்ஃபார்மாக எடுத்துருவோம் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா, ஒரு புது குளோவல் ஸ்கின்னும் அதுக்கப்புறம் இப்போ டைமண்ட் ராயலில் விட்டுக்கிற ஃபீமேல் பண்டல்ஸுக்கு ஆப்போசிட்டாக மேல் பண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பின் வீல் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 999 டைமண்டு, அதுக்கப்புறம் இந்த பண்டல்ஸ், இந்த குளோவல் ஸ்கின்னு, M1014 ஸ்கின்னு, இன்னும் ஏதோ சம்திங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 19 டைமண்டு, 10 ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 179 டைமண்டு கொடுத்துருக்கானுங்க. இதில் ஸ்பெஷல் பின்னு 49, இதில் 3 ஸ்பின் பண்ணினாக்கா ஏதோ ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் 10 ஸ்பின் பண்ணால் அந்த ஒரு பெட்டோடைய ஸ்கின்னு தரானுங்க. 30 ஸ்பின் பண்ணால் ஸ்கேட்டிங் போர்டோடைய ஸ்கின்னு தரானுங்க நண்பா. அதுக்கப்புறம் 30 ஸ்பின் பண்ணாக்கா அந்த பேராசூட் ஸ்கின் தரானுங்க. இது நம்ம சர்வருக்கு வருமானம் தெரியல, கன்ஃபார்மாக இது வந்து நெக்ஸ்ட் நம்ம சர்வருக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஈவெண்ட் மூலயமா வரட்டாலும் சரி, வேறு எதனா ஒரு ஈவெண்ட் மூலயமா வரதுக்கு கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்குது கைஸ். ஏன்னா அந்த குளோவல் ஸ்கின் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபெய்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று வரப்போகுது கைஸ். இது பார்த்தீங்கன்னா OP27 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இமேஜில் தெரிகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வரப்போகுது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீமேல் பண்டில், இந்த மேல் பண்டில், இந்த குளோவல் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த பேக் பேக்கு, இந்த லூட்டு பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாம்போகனி ஸ்கின்னு, அதுக்கப்புறம் கட்டானா ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இஓ M1007, இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீச்சர்ஸ்னு சொல்கிற இந்த ஈவெண்ட் மூலயமா தான் கைஸ் கொண்டு வர போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா OP27 அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க நண்பா. கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் நல்லா கன்ஃபார்மாக வந்துடும். இந்த ஈவெண்ட் மூலயமா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, நிறைய கேரக்டரோடைய ஸ்கில்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க நண்பா. அது என்னன்றதை ஒவ்வொன்றா போகிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், ஊங்காங் கேரக்டரோடைய ஸ்கில்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபேலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா A124, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா CR7, இந்த கேரக்டரோடைய ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஸ்னைப்பர் ஒன்று புதுசாக ஆட் பண்ணுறாங்க. இந்த ஸ்னைப்பரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா M1970. இதில் பார்த்தீங்கன்னா 22 புல்லெட் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிடையாது கைஸ், இது வந்து OP28 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெனியாவின் நியூ கேரக்டருடைய ஸ்கில்ஸ் இதுதான் கைஸ், பார்த்துக்குங்க. இது என்னன்றது எனக்கு புரியல, ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கைஸ் முழுசாக புரியும். இது வந்து ஜெனியா கேரக்டருடைய ஸ்கில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MR1 இந்த கேரக்டருடைய ஸ்கில்ஸ் வந்து இதுதான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா என்னது ஒன்றுமே புரியல, ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கைஸ் இது என்ன பவர்ன்றது எனக்கு புரியும். எனக்கு என்னவோ இதை வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியல. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிள் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். தேங்க்யூ கைஸ்.